அறிவொளி அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய அறிவொளி யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அம்பாளோடு தொடர்புடைய ஒரு அழகான நேர்த்தி கடனை பத்தி தான். அது என்னவா இருக்கும் அப்படின்னா அக்னி சட்டியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அம்பாள் ஒரு நீதி தெய்வதை. அவள் எங்குமே நீதி தவறாது, நீதியை காக்கின்ற தெய்வமாக நமக்கு விளங்குகின்றாள். அதனால்தான் அக்னியை தனக்கு கிரீடமாக கொண்டிருக்கிறாள். பத்திரகாளியாக இருக்கட்டும், மாரியம்மனாக இருக்கட்டும், காளியம்மனாக இருக்கட்டும், அங்காளம்மனாக இருக்கட்டும், நீங்கள் அந்த அம்பிகையினுடைய கிரீடம் பார்த்தீங்கன்னா அக்னி கிரீடம் தான். அக்னியை தன்னுடைய தலையிலே கிரீடமாக ஏந்தி கொண்டு, நான் என்றைக்கும் நீதி தேவதையாகத்தான் இருப்பேன், நீதி உள்ளவர்களுக்கு மட்டுமே என்னுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிட்டும் அப்படின்னு காட்டுவதற்காகத்தான் அவளே ஒரு அக்னி பிழம்பாக நமக்கு காட்சி தருகிறாள். அப்பேற்பட்ட அந்த அக்னி ஸ்வரூபமான அம்பிகைக்கு நேர்ச்சையாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்னி சட்டி எடுக்கிறது தான். இருக்கிறதுலேயே கொஞ்சம் கஷ்டமான நேர்த்தி கடன் அப்படின்னே சொல்லணும். இந்த அக்னி சட்டிங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லைங்க. அதுக்கு முன்னாடி விரதம் இருந்து ரொம்ப பயபக்தியாக நேம நிஷ்டிகளை எல்லாம் நம்ம கடைபிடித்து அந்த விரத நாள் நிறைவாகக்கூடிய அக்னி சட்டி எடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் நல்ல குளிச்சுட்டு அம்பாளை உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த அக்னி சட்டியை கையில் ஏந்தி கொண்டு போய் அம்பாளுடைய பாதத்தில் சேர்க்குற வரைக்கும் அவள்தான் நமக்கு கூடவே இருந்து துணை புரிகின்றாள். அவ்வளவு ஒரு ஆற்றல் நிறைந்த வழிபாடு இது. இதை ஏன் செய்யணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது. இதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் இதுதான் ஒரு காரணம். என்ன காரணம்? சமூகத்தில் நமக்கு நீதி மறுக்கப்படுகிற போது, ஒருவரிடத்துல இருந்து நம்முடைய நீதி பறிக்கப்படுகிற போது நம்ம யார்கிட்ட போய் முறையிடுவோம்? அம்பாள்கிட்ட தானே முறையிடுவோம். என்னுடைய நீதி என்னிடத்தில் இருந்து பறிக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் என்னிடத்தில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது, அதற்கான நீதியை நீதி தேவதையாக நீதான் கேட்கணும் அப்படின்னு அம்பாளுக்கு அக்னி சட்டி எடுத்து தங்களுடைய பிரார்த்தனையை சொல்வாங்க. இன்னொரு விஷயமும் இதில் இருக்கு, என்னன்னா அக்னி போல கொதிக்கக்கூடிய துன்பம் அப்படிங்கிறது நம்மளை வாட்டி வதைக்குது. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, ஒருத்தவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னா இந்த சமூகம் பேசக்கூடிய பேச்செல்லாம் அவ்வளோ சாதாரணமாகவாங்க இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இவள் ராசி இல்லாதவ, இவள் மலடி, இவளால் தான் இந்த குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை, இது போல் கேட்கக்கூடாத பேசக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் பேசுவாங்க. அப்படி பேசக்கூடியதெல்லாம் ஒரு பொண்ணு கேட்டுகிட்டே இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவளுடைய மனசில் எவ்வளோ ஒரு அக்னி அப்படியே தகிக்கும். அவளுடைய கோப அக்னி அவள் எங்கே கொண்டு போய் இறக்க முடியும்? அது இறக்குற இடமா இருந்தால் இறக்கி வச்சிடலாம். இறக்க முடியாதவங்க பேசுனா அதை யார்கிட்ட போய் அவள் சொல்லுவா? அப்போ அவள் என்ன பண்ணுறா? அந்த சுமை எல்லாத்தையும் அக்னி சட்டியின் வடிவத்தில் அவள் சுமந்து கொண்டு வந்து, அம்மா என் வாழ்க்கையில் இது போன்ற இந்த அக்னி போல என் கையில் இருக்குப்பாரு, இந்த அக்னியை விட மோசமாக கொதிக்கக்கூடிய துன்பத்தில் நான் இருக்கிறேன், உன்னை தவிர வேறு யாராலையும் என்னை இந்த துன்பத்திலிருந்து காப்பாற்ற முடியாது, இந்த இக்கட்டான சூழலிலிருந்து நீ தான் என்னை காப்பாற்றணும், இந்த அக்னியை இந்த தாங்க முடியாத துயரத்தை நான் உன்னுடைய பாதத்தில் சேர்த்துடுறேன், நீ தான் எனக்கு நல்ல வழி காட்டணும் அப்படின்னு அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு தான் ஒவ்வொருத்தரும் கையில் அக்னி சட்டி ஏந்துறாங்க. அதனால் அக்னி சட்டி அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரண விஷயமா தெரியலாம். எவ்வளவு கஷ்டத்தில் அவங்க இருந்தால் இந்த அக்னி அப்படி சுமந்துட்டு வருவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அப்படி சுமப்பவர்களுக்கு அம்பாள் நீதி தேவதையாக இருந்த நிச்சயமாக அனுகிரகம் புரிகின்றாள். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய அறிவொளி யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.